ராமருக்கோ பரசுராமருக்கோ எந்த ராம நாமத்தை வச்சாரோ அந்த நாமத்துக்கு சொந்தம். யோகிகள் ரமிக்கக்கூடிய பரபிரம்மத்துக்கு ராமன். உலோகத்தில் உள்ள எல்லாத்தையும் அகண்டமான ஒரு பிரேம. நாம்தேவ் மகாராஜ் பிரார்த்தனை பண்றார் பாண்டுரங்க, வதனி துஜ மங்கள நாம ராமருக்கு முன்னாடியே அவதரிச்ச இன்னொரு ராமர் பரசுராமர். அவருக்கு ராமன் ஏன் பேர் வந்தது? அவரோட சாட்சாத் நாமமே ராமன் தான். அவர் கோடாலியை கையில் வச்சுட்டே சுத்தின்னு இருக்கார் அவர். அதனால அவருக்கு காரண பெயர் பரசுனா கோடாலி. அதை தரிச்சுண்டு சுத்திரத்தினால அவருக்கு காரண பெயர் பரசுராமன். அவருடைய யதார்த்த நாமம் ராமன். அப்ப ராமன்னா ராமனுக்கு சமம்னா இந்த ராமர் இல்லை, பின்ன என்ன பரசுராமரும் இல்லை, பின்ன என்ன ராமருக்கோ பரசுராமருக்கோ எந்த ராம நாமத்தை வச்சாரோ அந்த நாமத்துக்கு சொந்தம். அந்த ராம நாமம் என்ன? ரமந்தே யோகினோ நந்தே சத்யானந்தே சிதாத்மனி இதி ராமபதே நாசௌ பரம் ப்ரஹ்மா விதீயதே. ராமநாமத்துக்கு ராமதாபனீய உபனிஷத்து டெஃபினேஷன் கொடுக்கிறது. ராமன்னா என்ன? ரமந்தே யோகினஹ அனந்தே சத்யானந்தே சிதாத்மனி. யோகிகள்லாம் வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, பத்ராதி பத்ரி புத்திராதிகளை தியாகம் பண்ணி, போக போக்கியங்களை தியாகம் பண்ணி அப்படியே உட்கார்ந்துருக்கா ரமிக்கிறா. எதுல ரமிச்சிருக்கா? யோகிகள் ரமந்தே யோகினா யார்ட்ட ரமிச்சிருக்கா? அனந்தே அந்த பரபிரம்மத்துக்கு, அந்தமில்லாத பரபிரம்மத்துக்கு. சத்யானந்தே உபனிஷத் ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத். எந்த உபனிடத்து ஆனந்த ஸ்வரூபன்னு பிரம்மத்தை சொல்றதோ, சத்யானந்தே சிதாத்மனி சித் ஸ்வரூபம். எந்த பரபிரம்மத்திட்ட யோகிகள்லாம் ரமிக்கிறாளோ, யோகிகள் ரமிக்கக்கூடிய பரபிரம்மத்துக்கு ராமன்னு பெயர். இப்ப ராமசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, டைரக்டா அர்த்தம் பரபிரம்மம். இந்த ருக்மிணி தேவி துகாராம் ராமனுக்கு சமம்னு சொன்னது துகாராம் பரபிரம்மம் பிரம்மனிஷ்டர். ருக்மிணி தேவி பிறந்த அன்னிக்கே துகாராம் மகாராஜ பிரம்மனிஷ்டர் ஞானின்னு சொல்ற. ஞானின்னா எப்படி இருப்பார்? எல்லாத்தையும் பிரியமா இருப்பார். ஞானி எப்படி இருப்பார் அப்படின்னா, அவருக்கு வேண்டியவன் வேண்டா எதுவுமே கிடையாது அவருக்கு, எல்லாத்தையும் பிரேமையா. ஞானம் வந்துரு தூங்குறதுக்காக யாராவது சம்சாரத்தை கண்டா பிடிக்காது, பிள்ளைய கண்டா பிடிக்காது, உருன்னு இருந்தா தான் ஞானம்னு யாராவது சொல்லுவாளா? எல்லா பக்கதாத்துலாம் பிரியமா இருக்கார், சம்சாரத்தை கண்டா பிடிக்கல. ஏன்னா ஞானம் வந்துடுத்து. ஊர்ல உள்ள வாழ்க்கெல்லாம் அபிமானமா இருக்கார், புத்திரன்ட்ட அபிமானம் இல்லை, ஏன் ஞானம் வந்துடுத்து. இது அஞ்ஞானத்தோட லட்சணம். பிரியம்னுட்டா எல்லார்ட்டையும் பிரியம், புத்திரண்டையும் பிரியம், எல்லார்ட்டையும் பிரியம். உலோகத்தில் உள்ள எல்லார்ட்டையும் அகண்டமான ஒரு பிரேம இருக்கு. ஹிருதயி அகண்டித பிரேம. நாம்தேவ் மகாராஜ் பிரார்த்தனை பண்றார் பாண்டுரங்கள்ட்ட, வதனி துஜ மங்கள நாம அகண்டித பிரேமா. இன்னார்த்த பிரேம இன்னார்த்த பிரியம் அது மாதிரி இல்லாமல் எல்லார்த்தையும் பிரியம். இதான ஞானத்தினுடைய ஸ்வரூப லட்சணம். துகாராம் மகாராஜ் அப்படி இருக்க. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவர் அது மாதிரி ஒரு முமுட்சுவா இருந்த முமுட்சுவா இருந்து இப்ப ஞானம் சித்திக்கிறது இந்த ஜென்மாவில் இருக்கு.
அதனால தான் சராசரி வாழ்க்கை வாழ முடியல. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.